ரொமான்ஸ் லைஃப்பில் செட்ஃபில் அவங்க வந்துட்டு மேலே உள்ளவங்க தான் அது படிக்க முடியும். ஸோ அங்கேயும் இது வந்து மறைக்கப்படுது. நம்ம தமிழ்நாடு படிப்பு ஃபேமிலியோடு இருக்கிற நேரத்தில் படி பதிக்கப்பட்ட விஷயங்கள் இப்படி பெண்களை எப்படி பார்க்குறாங்க, இது எப்படி அணுகுமுறை பண்ணணும், பேசிக் விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, தப்பு தப்பான அபிப்பிராயங்கள் சரியான அபிப்பிராயங்களும் இல்லாமல் இதில் கவர் பண்ணுவோம். பெண்கள் வந்து இது எப்படி பார்க்குறாங்க, பெண் சந்தோஷமாக எப்படி வாழலாம், எந்தெந்த விஷயத்தில் பயம் வரும், தப்புகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ண முடியாது. பட் அந்த இடத்துலையும் எந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு அதுவும் நம்ம இதில் படிப்போம். இதில் வந்து இது ஆண் ஒரு குறை அப்படின்னு சொசைட்டி எம்ஜி வந்து எப்பவும் வாழ்க்கையில் வெறும் பிஸ்னஸ் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் குரூ ரிச் புக்கில் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து எந்தெந்த வகையிலலாம் சக்ஸஸ் ஆக முடியும்னு பார்த்துட்டு அதில் ஒரு வகை வந்து தன்னோட ரொமான்ஸ் லைஃப் லவ் லைஃப்லேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் பெருசாக சாதிக்க முடியும், இல்லைனா அவனோட எவ்வளோ பொட்டன்ஷியல் போக முடியுமோ அவ்வளோ போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது இதே இந்த திங்கன்ற தமிழ் புக்கில் வந்து அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் இது வந்து மறைக்கப்படுது. நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் இது தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாமலே மறைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி 100 வருஷம் வாழ்கிறவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போதும் அதுலேயும் வந்து தன்னோட ரொமான்ஸ் லைஃபு லவ் லைஃபும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம், நிறைய பேர் இது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் சிலது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, லைஃப் அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சு அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் படிப்பு வந்து எம்எம்சியில் எம்எம்ஜி டென்னிஸில் எம்எம்சி அப்படின்னு சொல்லி மேரேஜ் மேனுவல் கவுன்சிலிங் இது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பொதுவாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு உறவில் வந்து என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், என்ன மாதிரி புரிதல், என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்பெஷலாக அவங்களுக்கு வர அதிருப்தி, இவங்களுக்கு வர அதிருப்தி, குடும்ப சூழ்நிலையும் குடும்ப பிரச்சனையும் இருக்க நேரத்தில் அவங்களோட தம்பத்திய உறவு பாதிக்கப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி குழந்தைங்க படிப்பு ஃபேமிலியோடு இருக்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் கவர் பண்ணுவோம். ஜென்ரலாக இது வந்துட்டு ஆண்கள் வந்து இந்த தாம்பத்தியத்தை எப்படி பார்க்குறாங்க, பெண்கள் எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி அணுகுமுறை பண்ணணும், பெண் வந்து ஆண்களை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆண் வந்து பெண்ணை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் மனசாலையும் நிறைய டெக்னிக்காலையும் நிறைய விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாலேஜையும் இதை யார்கிட்ட போய் கேட்குறது எங்கே படிக்கிறதுன்னு தெரியாத நாலேஜ்னால அந்த விஷயத்தில் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது பண்ணாலும் சரி அதை தெரிஞ்சு படித்து பண்ணும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி புரிதல் இல்லாமல் தெரிதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதெல்லாம் இல்லாமல் முடியாமல் வாழ்கிற ஒரு தருணத்தை மாற்றி சந்தோஷமாக எப்படி வாழலாம் அப்படிங்கிற எல்லா அம்சங்களும் இதில் நம்ம படிப்போம். இது இது வந்து எவ்வளோ பெரிய இப்போ நம்மளோட எம்எம்சியில் வந்து 100 இயர்ஸ் வாழ்கிறதுனா என்னென்ன விஷயம்லாம் கன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வர விஷயம் வந்து இதில் சாட்டிஸ்ஃபைடாக ரொமான்ஸ் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு வாழ்க்கையை முழுசாக வாழ முடியாது, எங்கேயாவது ஒரு இரிட்டேஷன்ஸ் கோவம் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் இதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குது. ஸ்பெஷலாக வந்து இது மேரீட் அல்லது அடல்ட் 18 வயசு மேலே உள்ளவங்களுக்கு தான் அது படிக்க முடியும். பொதுவாக கணவன் மனைவி வாழ்க்கையிலும் தாம்பத்தியத்துலேருந்து அந்த போதுமான சந்தோஷம் கிடைக்காதனால கோபங்கள் சண்டை விரக்தி அல்லது இந்த மாதிரி விஷயம் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த வரி குறைகள் எல்லாம் மனசார இருக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி சரி பண்ணலாம், இஸ் கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அது கண்டிப்பாக மெடிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். அது இல்லாமல் மனசார பேசிக்கான விஷயங்கள் நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல படிப்போம். எப்படி இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது இது ஒரு டோட்டல் மைண்ட் கேம், அந்த மைண்ட் கேம் எப்படி விளையாடுறது, எந்தெந்த பகுதி எந்தெந்த வார்த்தைகள் என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி பேச்சுகள் எதை எப்பப்போ எப்படி செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாடத்தில் கவர் ஆகும். தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மென் ஆண்களுக்கு உண்டான ஒரு பயம், எந்தெந்த விஷயத்தில் பயம் வரும் அல்லது அசால்ட்டு தன்மை அதில் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் கவர் பண்ணுவோம். இது வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் அது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னால் நீங்களே நீங்கள் உங்கள் இடத்துல பண்ணிக்கணும் அந்த மாதிரி ப்ராக்டிஸை பற்றியும் இதில் நம்ம படிப்போம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம பர்ஃபெக்டாக ஒரு வொர்தி லவர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க.
ஒரு எலிஜிபிள் நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு ஆளாகவும் அது எப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் நம்ம படிப்போம். எந்தெந்த வகையில் நம்மளோட ஆபாஷன்ஸ் இவன் தேவையில்லாத கருத்தரிக்கிற விஷயமும் அல்லது எப்போ கருத்தரிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் என்னென்ன விஷயங்கள்லாம் அதை சரி பண்ண வரும் அப்படின்னு உலகளாவிய நாலேஜ் உலகளாவிய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் நம்ம படிப்போம். இதனால் என்ன ஆகுதுன்னா, தெரியாமல் கர்ப்பம் தளிச்சு அது ஒரு பெரிய ஹெல்த்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதேமாதிரி யார் கர்ப்பம் தரைக்குன்னு நினைக்கிறாங்களோ அது எத்தனை தடவை அவங்க எத்தனை வருஷம் முயற்சி பண்ணாலும் அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது. நார்மலான பேசிக் விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. தப்பு தப்பான அபிப்பிராயங்கள் சரியான அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்குது. அதில் நாட்கள் காலங்கள் கடந்து போகுது, ஆனால் சேவையான இது இல்லை. இந்த நாலேஜ் இன்றைக்கி இதில் சொல்லித்தரப்படுற நாலேஜை நான் நிறைய பேருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கவுன்சிலிங்கில் பேசி நிதியில் பேசி அவங்களுக்கு குழந்தை உண்டான விஷயமும் சரி குடும்ப சந்தோஷமான இருக்கிற விஷயங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் சேர்றதை விட அப்பப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும் சேர்றதை விட இது நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யார் பொறுப்புப்பட்டால் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சந்தோஷம் இல்லாமல் ஒரு விஷயங்கள் தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரோட கண்ட்ரோலு அவங்களோட ஹாப்பினஸ்ஸு அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு சைக்கிள் ஓட்டும்போது எப்படி நம்ம சைக்கிள் வந்து பேலன்ஸாக போகிறோம், நின்றுட்டுனா கீழே விழுந்துடும், அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுல் லைஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பெஷலாக வந்து தாம்பத்தியத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் எந்தெந்த விஷயத்தில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் நம்ம படிப்போம். அதேமாதிரி தாம்பத்தியம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சேலஞ்ச் இருக்கும். சில பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கல்யாணம் வச்சுருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ள கன்சூமேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாம்பத்தியம் நடந்திருக்காது, அந்த மாதிரி இருக்கும். சிலவங்க வந்துட்டு சந்தேகமாக இருக்கும் நிறைய, கண் அது என்ன சொல்லுவாங்க கன்னி தலையில் அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் ஆண்கள் மேலேயும் பெண்கள் மேலேயும் அந்த மாதிரி இருந்து தப்பான அபிப்பிராயம் எங்கேயோ முடுக்கு முடுக்கெலாம் வாங்கி படித்த புக்குக்களாக இருக்கும், யாரோ ஃப்ரெண்டுக்கு ரெண்டு யாரோ என்ன சொன்ன கதையாக இருக்கலாம், பட் அதை ப்ராப்பரான ஒரு அறிவியலான படிப்பு இல்லாமல் அந்த ஒரு தப்பான நாலேஜ் வச்சுட்டு காலம் ஃபுல்லாக ஓடுற ஒரு கதையை விட்டுட்டு அதை முறைப்படி படிச்சுட்டு அதை அந்த நாலேஜோடு இது அணுகலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட பேசிக் நாலேஜ். நமதின் பொறுத்த வரைக்கும் இதோட கேரிங் இத லவ் அந்த ஃபீலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எங்கே என்னென்ன சூழ்நிலை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் படிப்போம். இந்த தாம்பத்தியம் அப்படின்னாலே ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருக்கணும், ஆனால் சம்டைம்ஸ் அது நடக்காது. இன்னொன்று வந்துட்டு தாம்பத்தியத்தில் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்பப்போ எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் வந்து உரையாடலோ பேச்சுக்காலோ பண்ண முடியாது, பட் அந்த இடத்துலையும் எந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இதில் படிப்போம். ஒரு கணவன் வந்து எப்படி வந்து மனைவி கூட எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணோம், எப்படி லவ்வை பற்றி ஷேர் பண்ணோம், என்ன மாதிரி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டோம், அப்பம்போது வாய்ஸ் கூட சப்போர்ட்டை நம்ம எப்படி எடுக்க முடியும், எந்தெந்த வகையில் வந்து அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் சந்தோஷமாக நம்ம கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதும் இதில் படிப்போம். ஒரு கணவன் மனைவி எடுத்துகிட்டா கணவனை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், மனைவி பற்றின விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் தம்பத்தி இதில் ஸ்பெஷலாக அந்த விஷயங்கள் நம்ம இதில் படிப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் இருக்குது, அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டோம், எப்படி எப்படி நம்மளோட தம்பத்திய வாழ்க்கையை ப்ரொலாங் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். மூணு விஷயம் தேவைப்படும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் லைஃப்பில் வந்து அவங்க காலஃபுல்லாக கூட இருக்குன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் அவங்களுக்குள்ள. மூணாவது வந்து ரெண்டு பேருக்கு ஏதாவது பேஷன் இருக்கும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது அவங்க லாங் டைம் பண்ணுவாங்க. மூணாவது பேசுகிறது இந்த இன்டிமேசி, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அன்வோண்டியம் ஒரு பெரிய இன்டிமேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூணாவது விஷயத்தை பற்றி நம்ம இதில் படிச்சுட்ருக்கோம். இந்த விஷயத்தில் யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி விஷயம் பேசணும், இந்த ஒரு ஒரு ஸ்கில்ஸில் அந்த நாலேஜ் வந்து எடுத்துக்கணும், எவ்வளோ இருந்தாலும் இன்னும் என்ன தான் இருக்குது அப்படின்னு படிச்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டீமை கனெக்ட் பண்ணலாம். இதோட ஃபீஸு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸு ஃபுல்லாக வாங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னா எல்லாமே நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எந்தெந்த விஷயத்தில் வந்து ஆண்களை வந்து ஆண் ஒரு குறை அப்படின்னு சொசைட்டி சமுதாயம் சில வைத்தியம் எல்லாமே எவ்வளோ பணம் கொடுங்குறாங்க, அதுமாதிரி ஒவ்வொரு மனுஷனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, இது மூலமாக எவ்வளோ ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு தான் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அதுவும் நம்ம இதில் படிப்போம். ஸோ இதில் நிறைய சிங்கிள் பேரண்ட்டு டிவோர்சி
அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எம்ஜி வந்து எப்பவும் வாழ்க்கையில் வெறும் பிஸ்னஸ் கொச்சின் அவர் பிஸ்னஸ் பண்ணலாமா நெடுமாட்டம் பண்ணலாமா, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயும் அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டினதாக ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த செக்மெண்ட்டு உலகமே உருவாகின இந்த செக்மெண்ட்டு அதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் எடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி இது. ஸோ யாருக்கு இதை பற்றி படிக்கணும் என்ன வேணால், இந்த கோர்ஸ் பேர் வந்து எம்எம்சி மேரேஜ் மேனுவல் கவுன்சிலிங் கவுன்சிலிங் வந்துவிட்ட கோர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டீமை கனெக்ட் பண்ணி நம்ம இருக்க ஷதா மேம் இல்லை யாருக்கான மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆ, இதில் வந்து சார் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு அதெல்லாம் பிடிச்சி அடம் பிடிக்கக்கூடாது. இது வாட்ஸ்அப் குரூப்லாம் கிடையாது, படிச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். ஐயா அஸ்கோர்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட ஃபீமேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸுக்கு மெசேஜ் பண்ணலாம், மேல்ஸ் ஆண்கள் வந்து ஆண்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் உங்களுக்கு குறிப்பிடும் சரியா. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ராக்டிஸ் ஒன்லி உங்கள் வீட்டில் மட்டும் உங்கள் இடத்துல மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இகேன் யார் எந்த கோர்ஸ் எது படிச்சுட்ருக்கா அப்படிங்கிற எந்த டிஸ்க்ளோசிங்கும் இதில் இருக்காது. எல்லோரும் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயங்கள் படிக்கலாம். எம்ஜி எவ்வளோ நம்பி எவ்வளோ ட்ராவல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் இதுவும் ஒரு விஷயமா ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. ஆல் டேக் கேர், பபாய், சி யூ, லவ் யூ, சி யூ இன் த செஷன்.